शरदिन्दु सुंदर रुचिः चेतसि सामे गिरां देवी अपहृत्य तमः संततम् अर्थानखिलान् प्रकाशयतु. ஹாசிய ரசத்தினுடைய இது பார்த்தோம், ஆரம்பம் பார்த்தோம்னா அதுல வந்து ஹசிதம்ங்கிறதுனுடைய ஒரு இது பார்க்கணும். சோ ஹாசிய ரசத்தினுடைய ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம், அனுபாவம், வெபிச்சாரி பாவங்கள், நித்ராஹாரத்தை அவஹித்தா இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஹசிதம்ங்கிறது ஆறு வகைப்படுறது, அதனுடைய ஒரு டெபினிஷன் அண்ட் இது உதாரணம்னு கொடுக்கல, பட் ஜஸ்ட் அதனுடைய பல லட்சணங்களை கொடுக்குற ஆறு விதமான ஹசிதத்தினுடைய லட்சணம். சரியா? சோ இதுல வந்து ஸ்மிதம், ஒரு நிமிஷம், டெக்ஸ்ட் அந்த இதை எடுத்துக்கிறேன், மெட்டீரியலை பாத்துக்கிறேன் இந்த பக்கம். ஜேஷ்டானாம் ஸ்மித ஹசிதே, மத்யானாம் விஹசித அவஹசிதே ச, நீச்சானாம் அபஹசிதம் ததா அதிஹசிதம் ததேஷ ஷட்பேதா. சோ ஜேஷ்ட மத்திய நீச்ச இந்த ஒவ்வொருத்தருக்கும் மூணுத்தை வந்து ஆற வந்து ரெண்டு ரெண்டா பிரிக்கிறார். ஜேஷ்டாளுக்கு வந்து ரெண்டு, ஸ்மிதம் ஹசிதம்னு, ஸ்மிதம் புஞ்சிரிப்பு, ஹசிதம்னா கொஞ்சம் சிரிக்கிறது, எல்லாமே கிரேடேஷன்ல எடுத்துக்கணும். சோ ஸ்மிதம் ஹசிதம் விஹசிதம் அப்படின்னுட்டு கிரேடேஷன்ல போட்டுக்கிறோம். சரியா? சோ ஸ்மிதம் புஞ்சிரிப்பு, ஹசிதம் கொஞ்சம் சிரிக்கிறது, அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டாவது தரம் வந்து மத்தியமான பாத்திரங்கள், மத்தியம பாத்திரங்கள் வந்து பண்ணக்கூடியது என்னன்னா விஹசிதம் அண்ட் அவஹசிதம். அதுக்கப்புறம் ததா அதிஹசிதம் அபஹசிதம், இன்னொருத்தர கிண்டல் அடிக்கிறது, ரொம்ப ஓஹோன்னு வந்து பல்லைய காமிச்சுட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு சத்தம் போட்டு இருக்கிறதுங்கிறது நீச்சாளுடைய ஒரு விவகாரம். அது ஒவ்வொன்றத்தினுடைய லட்சணங்களை இப்ப கொடுக்கிறது. ஹசிதம் முதலியவைகளினுடைய லட்சணம் ஈஷத்து விகாசி நயனம், ஸ்மிதம் சியாத்து ஸ்பந்தித அதரம். ஃபர்ஸ்ட் ஈஷத்து விகாசி நயனம், கண்ணு சிறிது மலர்ந்ததாக இருக்கு. ஈஷத்து சிறிது விகாசி மலர்ந்திருக்கக்கூடிய நயனம், கண்களை கொண்டது ஸ்மிதம் புன்முறுவல். அது வந்து ஸ்பந்தித அதரம், ஓதடு வந்து ஸ்லைட்டா துடிக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து ஹசிதம்ங்கிறது என்ன, கிஞ்சித் லக்ஷ்ய த்விஜம், த்விஜகானா பல்லுன்னு அர்த்தம், த்விஜகானா பிராமணன், த்விஜகானா அந்த முட்டை பொறிச்சு இன்னொரு இது வருதோ இல்லையோ, எல்லா த்விஹி ஜாயத்தை ரெண்டு முறை பிறக்கிறது எல்லாத்துக்குமே த்விஜகான பேரு. உபநயனம் ஆகிறவா எல்லாருக்கும் பிராமணன் வைஷ்யன் க்ஷத்ரியன் மூணு பேருக்கும் த்விஜான பேரு உண்டு. அதே வந்து ஒரு முட்டையா முதல்ல பிறந்து அதுக்கப்புறம் முட்டையில இருந்து ஒரு குட்டி வருதுங்கிறதுனால பாம்பு பல்லி பறவை இவைகளுக்கும் த்விஜான பேரு. பல்லு வந்து ஒரு முறை வந்து ரெண்டாவது முறை வருது, பேபி டூத்தா வந்து அதுக்கப்புறம் பர்மனன்ட் டூத் வருதோ இல்லையோ, அதனால பல்லுக்கும் த்விஜகான பேரு. இங்க வந்து கிஞ்சித்து லக்ஷ்ய த்விஜம், சிறிது பற்கள் தெரியற மாதிரி இருக்கக்கூடியது ஹசிதம். இதுதான் இந்த ரெண்டும் தான் வந்து உத்தமாளுக்கு உண்டானது ஜேஷ்டா. மூணாவது வந்து மதுரஸ்வரம் விஹசிதம், சிரிப்பு வந்து ரொம்ப இனிமையான ஒரு ஸ்வரத்தோட இருக்கக்கூடியது, இனிமையான ஒரு சத்தத்துடன் கூடினது விஹசிதம்னு பேரு. அது வந்து ச அம்ச சிரகம்பம் அவசி அவஹசிதம். அடுத்தது வந்து அதே மதுரமான இனிமையான குரலுடன் கூடின ஒரு சிரிப்பு, ஆனா அம்ச தோள்பட்டை சிரகா தலை இவைகளினுடைய கம்பம் அசைதல், தலையும் தோலையும் வந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுங்கிறது அவஹசிதம்னு பேரு. இது நாலாவது முறை. இந்த ரெண்டுமே விஹசிதம் அண்ட் அவஹசிதம், இது வந்து மத்தியாளுக்கு உண்டான ஒரு ஹசிதம் சிரிப்பு. அதுக்கப்புறம் நீச்சாளுக்கு இருக்கிற சிரிப்பு என்னன்னா அபஹசிதம் சாஸ்திராட்சம், கண்ணிலிருந்து ஜலம் வர்ற அளவுக்கு சிரிக்கிறது. ஓஹோன்னு சிரிச்சு கண்ணில இருந்து அப்படியே ஜலம் வர்றது, இதெல்லாம் அபஹசிதம். அதுக்கப்புறம் விக்ஷிப்த அங்கம் பவதி அதிஹசிதம், அதிஹசிதம்னா ரொம்ப பயங்கரமா சிரிக்கிறது, அப்படியே பயத்தை புடிச்சுட்டு ரோலிங் ஆன் த ஃபுளோர் அந்த மாதிரி எல்லாம் விக்ஷிப்த அங்கம் கரைச்சி அங்கங்களை இங்கேயோ அங்கேயோ புரட்டி புரட்டி பண்றது சிரிக்கிறது, அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு அதிஹசிதம்னு பேரு, ஜாஸ்தியா பண்றது. இப்படி அபஹசிதம் சாஸ்திராட்சம் விக்ஷிப்தாங்கம் பவதி அதிஹசிதம், இதோட ஹசித லட்சணங்கள் முடிஞ்சிருச்சு. இதுல உங்களோட மெட்டீரியல்ல என்ன பண்ணிருக்கான்னா உங்களுக்கு யஸ்மின் மதுரஹ அதெல்லாம் எடுத்த அந்த ஏதேஷாம் லட்சண விஷய சார்ங்கதேவேன அபி உக்தம்னுட்டு ஒரு ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்கான், அதை படிச்சுட்டு போயிடலாம்.
அவர் எழுதியிருக்கிற ஒரு ஸ்லோகங்கள். இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து வியாக்கியானத்துல இருந்து ஏதோ ஒரு வியாக்கியானத்தை பார்த்துட்டு அவ எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா, ஏன்னா டெக்ஸ்ட்ல இது கிடையாது சரியா. அதனால அவ ஏதோ ஒரு வியாக்கியானத்துல இருந்து பார்த்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கா, நம்ம அதை அப்படியே படிச்சுன்னு போயிடலாம். இல்லைன்னா உங்களோட டெக்ஸ்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணா உங்களோட மெட்டீரியல் இருந்தவா கேள்வி கேட்பா. ஸ்மிதம்ங்கிறது லட்சணம் இவர் வேற விதமா கொடுக்குறார். கொஞ்சம் கபோலம் கன்னம் பிரதேசம் புல்லம் உப்பின் இருக்கு, கொஞ்சம் மலர்ந்து இருக்கக்கூடியது, உப்புறது இல்ல மலர்ந்து இருக்கக்கூடியது, சிறிது மலர்ந்த கன்ன பிரதேசங்களுடன் கடாட்சைஹி அனுல்பனைஹி, கடாட்சம் கண்கள் வந்து ரொம்ப உல்பணம்னா மூடாமல் இருக்கக்கூடியது, கண்ணு மூடாம கஞ்ச கண்ணு திறந்து இருக்கு, கொஞ்சம் கபோலம் கன்னங்கள் மலர்ந்து இருக்கு, பற்கள் தெரியாமல் இருக்கு. அதிர்ஷ்ய தசனகா, இப்படிப்பட்ட சிரிப்பு மதுரம் இனிமையாக இருக்கக்கூடிய சிரிப்புக்கு தான் ஸ்மிதம் புன்முறுவல்னு பேர். அடுத்தது ஹசிதம், வத்ர நேத்ர கபோலைச்சேது உத்புல்லைஹி உபலக்ஷிதா கிஞ்சித் லட்சித தந்தஸ்ச ததா ஹசிதம் இஷ்யதே. சோ கொஞ்சம் லட்சித தந்தா, கொஞ்சம் பற்கள் தெரியறது, தெரிஞ்சு பண்றது. அதுக்கப்புறம் வக்திர வாயி நேத்திரம் கண்ணு கபோலைஹி கன்னம், இவைகள் எல்லாமே நன்கு மலர்ந்து இருக்கக்கூடியது. ஸ்மிதம்ல வந்து ஈஷத் புல்லம், இங்க வந்து நன்கு மலர்ந்து இருக்கக்கூடியது, அதாவது நல்ல விரிஞ்சு இருக்கு வாயி கண்ணு மல முகம் எல்லாமே. இதற்கு வந்து ஹசிதம்னு பேரு, கொஞ்சம் பற்களும் தெரியறது. இது ரெண்டுமே இப்ப ஜேஷ்டாளோடது. அடுத்தது விஹசிதம்ங்கிறது மத்தியாள், ஆகுஞ்சிதாதி மந்தம் ச விதுஹு விஹசிதம் புதாஹா நிகுஞ்சித அம்ச சீர்ஷஹா ச ஜிம்ஹ திருஷ்டி விலோகனஹா. உத்புல்ல உத்புல்ல நாசிகா ஹாசா நாம்னா உபஹசிதம் மதம். அப்ப மேல வந்து விஹசிதம்முக்கு வந்து அந்த ஒரு லைன் மாத்திரம்தான். நடுல ஒரு லைன் விட்டுட்டேன், இருக்கக்கூடியது மதுரமான ஒரு சப்தத்துடன் கூடினது. காலகதம் ரொம்ப ஒரு நேரம் போகிறது, வெறும் சிரிச்சுட்டு நிறுத்தல, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சிரிக்கிறா ஒரு சப்தத்தோட. வதன ராகவது முகத்துல வந்து ஒரு கலர் வந்துடுறது, சிரிக்கிறது ஜாஸ்தியா இருக்கிறதுனால முகம் வந்து ஒரு சிவப்பாயிடுறது, சிவப்பாயிடுறது. ஆகுஞ்சிதாதி மந்தம் ச, ஆகுஞ்சிதம் சுருங்கிறது, கண்ணை வந்து சுருக்கின் இருக்கிறது, சிரிக்கிறச்சே இந்த மாதிரி சுருங்கெல்லாமும் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்குதான் விஹசிதம்னு புதாஹா விதுஹு. இன்டெலிஜென்ட் பீப்புள் சே தட் திஸ் இஸ் கால்ட் விஹசிதம். அடுத்தது உபஹசிதம், நிகுஞ்சித அம்ச சீர்ஷகா, தோள்பட்டையும் தலையையும் வந்து நம்ம சுருக்கிண்டு வந்து குலுங்கிறது. அதுக்கப்புறம் ஜிம்ம திருஷ்டி விலோகனஹா, குறுகலான ஒரு பார்வையோட இருக்கும், கண்ணை வந்து ஒரு மாதிரி குறுக்கிண்டு கோணெல்லாம் குறுக்கிடா வச்சுட்டு கண்ணை பாக்குறது. அதுக்கப்புறம் உத்புல்ல நாசிகா, மூக்கெல்லாம் வெடச்சு போய் ஹாசகா, இப்படி இருக்கிறதுக்கு உபஹசிதம்னு பேரு. இந்த உபஹசிதம் என் விஹசிதம் மத்தியமாளுடைய ஹசிதம். அதுக்கப்புறம் நீச்சாளோடது அஸ்தானஜா, நேரங்கிட்ட நேரத்துல பண்றது. அசாஷ்ரு திருஷ்டிஹி, கண்லெல்லாம் ஒரே ஜலபூர்ணமா இருக்கு. ஆகம்பத்து ஸ்கந்த மூர்த்தஜா, ஸ்கந்த தோள்பட்டையும் மூர்த்தஜா தலைமுடி, இது எல்லாம் ஆகம்பத்து நன்கு அசைகின்றன, இப்படியும் அப்படியும் அசையறது. அப்புறம் ஸ்தூல கர்ண கட்டு துவானஹா, அந்த சிரிப்பும் வந்து அப்படியே காதுக்கு ரொம்ப கடுவான ஒரு துவானஹா சப்தத்துடன் கூடினதாக இருக்கு. ஸ்தூலம்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் சிரிப்பு, ஆனா அதுக்கு காதுக்கு வந்து கட்டுவாவும் இருக்கு. அப்புறம் பாஷ்ப பூர புளுத ஈக்ஷணஹா, கண்களும் வந்து கண்ணீர் பூர்ணமா இருக்கக்கூடிய கண்கள். முந்தினதுக்கும் அதே சாஸ்ரு திருஷ்டிஹி தான், இதுக்கும் அதே சாஸ்ரு திருஷ்டிஹி, அதிஹசிதம் அண்ட் அபஹசிதம். என்ன டிஃபரன்ஸ்னா ரொம்ப சத்தம் வந்து ஒரு கர்ணகடூரமா இருக்கு அந்த சத்தம், அவ சிரிக்கிற சத்தம். அதுக்கப்புறம் ஹசிதம் கர
அது வந்து சிரிக்கிறாளா இல்லட்டா இதான் ஒரு மாதிரி வில்ல சிரிப்பு வில்ல சிரிப்பு கையால வந்து மத்தவாள வந்து இப்படி தட்டுறது பக்கத்துல இருக்கிற இல்லன்னா கைய வந்து இப்படி சைட்ஸ வந்து பிடிச்சிண்டு அப்படி எல்லாம் சிரிக்கிறது வயத்தை பிடிச்சிட்டு சிரிக்கிறது இந்த நம்ம நம்மளே நம்மளை ஹக் பண்ணிட்டு சில பேர் வந்து சிரிப்பாடோ இல்லையோ ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறது அதுக்குதான் அதிஹசிதம்னு பேர் இந்த ஸ்லோகங்களினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்த பேராகிராஃப் அப்படியே இருக்கு சோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் வாட் ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கு இப்ப ஹசிதத்தினுடைய லட்சணம் ஸ்வரூபம் இவைகள் எல்லாம் நிரூபிய தது உதாரணம் உதாகரதி சாகித்ய தர்ப்பணக்காரா விஸ்வநாதஹ யதா குரோர் கிரஹ பஞ்ச தினானி அதீத்ய வேதாந்த சாஸ்திராணி தினத்ரயஞ்ச அமீ சமாக்ராய ச தர்க்கவாதான சமாகதாஹ குக்குடமிஸ்ர பாதாஹ யாரோ ஒருத்தர் குக்குடமிஸ்ரான்னு ஒருத்தர் அவர் வந்து குருட்ட வந்து படிக்கிறாராம் சாஸ்திரார்த்தத்தை படிக்கிறச்சு படிச்சுட்டு ஒரு சபை இருக்கு அந்த சபையில வந்து எவ்வளவு நாள் படிச்சா என்னங்கறதெல்லாம் தெரியாது ஆனா அவன் வந்து சாஸ்திர ஆலோசனம் பண்றத வந்து பண்ணிட்டு இருக்கா எல்லாம் ஒரு பத்து பேர் அங்க அந்த இடத்துக்கு இந்த குக்குட்ட மிஸ்ரன்னு விட்டு ஒருத்தர் வர்றாங்க அந்த குக்குட்ட மிஸ்ரரை பார்த்துட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்றாங்களாம் அந்த குக்குட்ட மிஸ்ரங்கிறவரை பார்த்துட்டு குரோஹோ கிரஹா பஞ்ச தினானி அதித்ய அஞ்சே நாள் பாத்தியாரனுடைய வார்த்தையை கேட்டான் அதுக்கப்புறம் மூணு வேதாந்த அதுக்கப்புறம் தர்க்கத்தை வந்து அப்படியே முகர்ந்து பார்த்தானா பார்த்துட்டு அவ்வளவுதான் பார்த்துட்டு இங்க வந்துட்டான் அப்படின்னு தர்க்க சபைக்கு பேச வந்துட்டான் பேச வந்துட்டான் இங்க என்ன குரோஹோ கிரஹா குருவனுடைய கிரஹா வார்த்தைகளை பஞ்ச தினானி அதித்ய ஐந்து நாட்கள் படித்து விட்டு வேதாந்த சாஸ்திராணி தினத்ரயம் ச வேதாந்த சாஸ்திரங்களை மூன்று நாளைக்கு படித்து விட்டு அமீ தர்க்கவாதானு இந்த தர்க்கம் நம்ம பேசிட்டு இருக்கிறத வந்து சமாகிராய நுகர்ந்து மோப்பம் பிடிச்சிண்டு இங்க வந்துட்டான் அசமாகதாக வந்துட்டான் குக்குட்ட மிஸ்ர பாதாக அப்படிங்கிற அவனுக்கு வந்து அப்படியே அதாவது வந்துட்டா இருப்பாரு அப்படியே நாலு நாள் அஞ்சு நாள் குருட்ட படிச்சுட்டு மூணு நாள் வேதாந்தத்தை படிச்சுட்டு தர்க்கம் சொல்றதுக்காக வந்துட்டாங்க அவனுக்கு அத்தியக்ஷ பதத்தை கொடுப்போம் உட்காந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல் அது உடனே ஒரு ஹாசிய ரசத்துக்கு இதுவா இருக்கு இது வந்து இந்த ஹாசிய ரசத்தினுடைய பரிபோஷம் மத்த பிரஹசனம் மாதிரி நாடகங்கள்ல எல்லாம் பாக்கலாம் மத்த விலாச பிரஹசனம் லடக மேலக பிரஹசனம் இந்த மாதிரி நிறைய பிரஹசனங்கள் இருக்கு அதுல வந்து நம்ம வி கேன் ஃபைண்ட் இன்னும் பரிபோஷமா ஆகும் அது டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அதுல மத்தவராச பிரசனத்துல எல்லாம் வந்து ஒரு காபாலிகன் ஒருத்தர் இருப்பான் அந்த காபாலிகன் வந்து ஒரு புத்த பிக்ஷுவை வந்து கிண்டல் அடிப்பான் இந்த மாதிரி அவளுக்குள்ள வந்து ஒரு ரொம்ப சண்டை நடக்கும் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்னு ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமா நாடகத்துல பாக்குறச்ச இன்னும் பரிபோஷமா இருக்கும் அந்த காமெடி இதுல வந்து சாஸ்திரார்த்தம் அத்ர வக்த்ரு அந்த ரெண்டாவது பேராகிராஃப் இருக்கு பார்த்தல அந்த அத்ர சாஸ்திரார்த்த அவசரே சபாயாம் பிரவேசித்தம் குக்குடா நாம்னாம் பண்டிதம் பிரதி கஸ்யசித் உபஹாசோ தீதியம் அத்ர வக்த்ரு ஸ்துத சமாக்ஷிப்தோ தந்த விகாசநாதி அனுபவஹ பாதா இத்யஸ்ய சப்தஸ்ய பிரயோகேன வ்யங்ய நிந்தா விபிசாரி பாவஹ இதுல வந்து ஆலம்பன விபாவம் இருக்கு உத்தீபன விபாவம் இருக்கு அவ வந்து அப்படின்னு சொல்றச்சே சிரிக்கிறது இதெல்லாம் அனுபவங்கள்
அப்படியே வந்து மிஸ்ர பாதாக அப்படியே பெரிய பகவத் பாதாக அந்த மாதிரி சொல்ற சப்த பிரயோகத்தை உபயோகப்படுத்திருச்சு. இது வந்து வஞ்ச புகழ்ச்சி மாதிரிதானே, ஒரு எங்கிய நிந்தா. இது அந்த நிந்தா வந்து நமக்கு இருக்கு ஏற்பட்டு கதம் தஸ்ய அபேத ஆரோபஹ பவேத் இதி சங்காயாம் ஆஹ. அதாவது எங்க நாயகன் சிரிக்கிறாங்கிறத பத்தி சொல்ற இடத்துல சாமாஜிக்கனுக்கு எப்படி ஒரு அபேத ஆரோபம் ஏற்படும்? நாயகன் வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி ஹியூமர் தட் தி அதர் பர்சன் பிரசன்ட்ஸ் இல்லையா? அப்படி இருக்கிறச்சு ஹவு டஸ் தி ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் தட் ஹியூமர்? அங்க வந்து ஒரு எஸ்ய ஹாசா குவாபி சாட்சாத்து நைவ நிபத்தியதே, அதாவது சாட்சாத்து நாயகன் டஸ் நாட் பிகம் தி ஆலம்பனம் ஃபார் அஸ். ஒரு சிரிப்பு நாயகன் நமக்கு ஆலம்பனம் ஆக மாட்டான். அந்த நாயகன் இன்னொருத்தனை பாக்குறான் நூல்யம் சப்பா மத்த விலாச பிரகசனமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரகசனம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து நாயகனே வில் பி அ காமிக் கேரக்டர். If it is a drama which is based on a comic character, or komali da adula hero nu vechindomna, and the komali vandu nammalku aalavarthu induce panna pora prachana kediyadu. Sakshatha vandurran enga sakshathu naiva nivadhyade, enga oru naayakan vandu sakshatha komaliya illiyo, ana avanukku vandu oru kooda helper orthan komaliya irukan, and the komali pandradha paathu raja sirikiran. Appo adha paathindu namakku eppadi sirippu varudhu? அதுல வந்து ஒரு நம்ம சாமியம் பண்றோம் விபாவாதி சாமர்த்தியாதுங்கிற அங்க ஒரு ஆலம்பன விபாவம்னு அந்த ஒரு விதூஷகன் இருக்கான். அவன் பேசுற பேச்சு இருக்கு, அவன் நடந்துக்கிற வேஷாபூஷங்கள் இருக்கு, அவன் நடந்துக்கிற இது இருக்கு. அதுல இருந்து நாயகன் அனுபவிக்கிற நிந்தாவோ எதுவோ வாட்எவர் ஹாசம் ஹாஸ்யம் ஆகுஞ்சனம் என்னெல்லாமோ விபிசாரி பாவங்கள் இருக்கலாம். அதை பார்த்து நமக்கும் அந்த விபாவாதி சாமர்த்தியாது சாமாஜிக்கனுக்கும் ஒரு ஹாஸ்ய ரசமானது உண்டாகிறது. அதனால அபேதேன விபாவாதி சாதாரண்யாது பிரதீயதே சாமாஜிகை ததா ஹாஸ்ய ரசா அயம் அனுபூயதே. அபேதேன அபேதேனங்கிறது நம்ம வந்து அப்படியே ஒரு சாதாரணீகரணம் ஏற்படுறது நமக்கும் அந்த இவனுக்கும் நாயகனுக்கும். அதனால நாயகனுடைய கண்கள் மூலமாக நம்ம பாக்குற மாதிரி ஆயிடுறது அந்த சீனை. நாயகன் சிரிக்கிடுச்சு நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபெக்ஷியஸ் லாக்டர்னு நமக்கும் வருது. சில சமயம் சில பேர் வெறும் சிரிக்கிறது பார்த்தாலே நமக்கு வந்து சிரிப்பு வரும். சிரிப்பு வந்துடும், என்ன விஷயம்னு கூட தெரியாது, ஆனா சிரிச்சுட்டு இருப்பா பயங்கரமா. அதை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அங்க வந்து ஒன்றிடுறோம் சில சமயங்கள்ல. இந்த இடத்துல நம்ம வந்து நாயகன் எதை பார்த்து சிரிக்கிறானோ அதை நம்மளும் பாக்குறோம், நாயகனையும் பாக்குறோம், நாயகனுடன் ஒரு ஒன்றிடுறோம். சாதாரண்யாது நமக்கு ஒரு சாதாரணீகரணம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல நம்மளும் அனுபவிக்கிறோம் ஹாஸ்யரசத்தை. சோ ஏவம் அந்நேஷு அபி ரசேஷு போத்தவ்யம், மத்த ரசங்கள்லயும் நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விடுறாரு. சரியா? தாத்பரியம் எது விபாவாதயா ஏ ரசசிய காரணபூதாக தேவ்யா அன்யதமஸ்ய கஸ்யாபி ஏகஸ்ய ஸ்திதிஹி அபி ரச அனுபூதி சம்பாதனே சமர்த்தா. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போறோம், நமக்கு விபாவம் இருந்தா கூட போறோம், இல்ல அனுபவம் இருந்தா கூட போறோம், பாக்கி எல்லாத்தையும் நம்மளால வந்து we can extrapolate the other பாவம் and understand the ரசம் and experience the ரசம். சோ ரச அனுபூதிங்கிறது ஏற்படுறது. அதனால தேன ஆலம்பனேன சக அபேதத்வாது சாமாஜிகாரக அவசியகா. அதனால அந்த இதுக்கு வந்து இதுக்கு ஒரு நாயகனுக்கு ஒரு விதூஷகன் வேணும். வேணும் ஹாஸ்ய ரசத்துக்கு ஐதர் நாயகனே வந்து ஒரு விதூஷகனா இருக்கலாம், அதாவது இல்லட்டா அல்லது தி நாயகன் him to understand and நமக்கு அதோட வந்து ஒரு சாமியம் இருக்கிறதுனால நம்ம சிரிக்கும் இருக்கும். அடுத்தது கருணரசம்.
ஹாசியரசத்தை சொல்லிட்டு கருணரசத்தை பத்தி சொல்றார். அத ஹாசியரசம் நிரூபிய கருணரசம் நிரூபயதி யதா இருக்கோல்லையோ. இஷ்ட நாசாத் அனிஷ்ட ஆப்தேஹே கருணாக்கியோ ரசா பவேத் தீரை கபோதவர்ணோயம் கதிதா யம தெய்வதா. இஷ்ட நாசம் இஷ்ட இஷ்டப்பட்ட வாளுடைய அழிவு, அனிஷ்ட ஆப்திஹி இல்லைன்னா பிடிக்காத விஷயம் நமக்கு கிடைச்சுடுத்து, இந்த மாதிரி இடத்துல வந்து கருணம்ங்கிற ரசம் ஏற்படும். இத வந்து தீரர்கள் தட் இஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன சொல்றாங்க, ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து கபோத்த வர்ணம்னு சொல்ற ஒரு இந்த வர்ணம், அதாவது புறா மாதிரி, புறா மாதிரி, ஆமா வீட்டு புறா. என்ன கலர்? கிரேஷ், பிளாக்கிஷ் கிரேஷ். ஆமா கிரேஷ் ஒயிட்டிஷ் அந்த ஒரு 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 கலப்படமா இருக்கு. தூமம் வர்ணம் தூமத்தை விட இன்னும் லைட்டரா இருக்கும் கபோத்த வர்ணம். சோ புறாவோட கலர்னு சொல்ற யமன் தான் வந்து இதுக்கு தெய்வதம். ஏன்னா கருணம் இல்லையா, யமன் தானே அந்த கருணத்தை நமக்கு வந்து இது பண்றாங்கிறதுனால. சோகா அத்ர ஸ்தாயி பாவகா, சோகம் ஸ்தாயி பாவம் சியாது. சோச்சியம் ஆலம்பனம் மதம், சோச்சியம்னா எது வருத்தத்தக்க ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயம்தான் நமக்கு ஆலம்பன விபாவம். இப்ப யாராவது செத்து போயிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஆலம்பன விபாவமா ஆயிடுது. இல்ல நஷ்டபுத்திரன் இதெல்லாம் சொல்றா, நஷ்டபுத்திர நஷ்ட வித்தாதேகே தாகாதிக அவஸ்தா. சோ தஸ்ய தாகாதிக அவஸ்தா பவேது உத்தீபனம் புனகான் இருக்கோல்லையோ. சோ அதுக்கு என்ன சொல்ற, நஷ்டபுத்திர தனாதிக்கம் தான் சோச்சியம் வஸ்து, நமக்கு வருத்தத்தக்க இருக்கக்கூடிய விஷயம் வந்து குழந்தை போயிட்டா இல்லைன்னா பணம் போயிடுத்து கம்ப்ளீட்டா லாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆலம்பன விபாவமா இருக்கு. அதுக்கு உத்தீபனம் என்னன்னா தாகாதிக அவஸ்தா, தாகம் அது எரிக்கிறதோ இல்ல பணம் வந்து இப்ப வீடே எரியறது அப்படிங்கறச்சே அந்த எரியறதோ இல்ல ஒருத்தர் வந்து கொள்ளக்காரன் வந்து அடிக்கிறான் இதெல்லாம் நமக்கு வந்து இட் பிகம்ஸ் தி உத்தீபனம் கிண்ட்லிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட். அதுல இருந்து வரக்கூடிய அனுபவம் என்ன, காரியம் என்னன்னா தெய்வ நிந்தா பூபாத கிரந்திதாதயா. தெய்வ நிந்தா சொல்றோம் எல்லாம் இந்த பழா போன விதியினாலதான் அப்படிங்கிறோம் திட்டுறோம். அதுக்கப்புறம் பூபாத்தம் கீழே விழுந்து புரள்றது, பூமோ பதனம், கிரந்திதம், கிரந்திதம்னா ரோதனம் அழறது. இந்த ஆதிபதத்தினால வியதா வாச்சகானி வாக்கியானி பவந்திங்கிற, வியதா வாச்சகானிங்கிறச்சு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஹா ஹா ஐயோ இதெல்லாம் சொல்றோமே, அஹோ பத இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமும் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. நமக்கு அந்த நஷ்டோகம் அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு இது என்னன்னா வியபிச்சாரி பாவங்கள் என்னன்னா வரிசையா சொல்றாரு, வைவர்ணியம் லான ஸ்வரூபம், அதாவது முகம் வந்து மாறுறது அப்படியே வாடி போய் இருக்கிறது தான் வைவர்ணியம். உச்சுவாசங்கிறது பெருமூச்சு, உச்சுவாச நிஸ்வாச மேல் மூச்சு கீழ் மூச்சு. ஸ்தம்ப பிரலபனம் பிரலபனானி, ஸ்தம்பகாங்கிறது அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறது ஜடத்துவம். பிரலபனம் புலம்புறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவங்கள், சாரி இதெல்லாமும் அனுபவங்கள். அடுத்த ஸ்லோகம் தான் உங்களுக்கு வந்து வியபிச்சாரி பாவங்களை சொல்றது. நிர்வேதா மோகா அபஸ்மாரா வியாதிஹி க்ளானிஹி ஸ்மிருதிஹி ஸ்ரமா விஷாதா ஜடதா உன்மாதா சிந்தா, இதெல்லாம் வியபிச்சாரி பாவங்கள். இது வந்து இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் ஓன்லி டு தீஸ். என்னென்னலாம் அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு கவி நினைக்கிறானோ அதையும் போடுவான். சரியா, நமக்கு வந்து வெறும் இந்த இந்த 10 லிஸ்ட் பண்ணிருக்காரா இந்த 10 தான் வரலாம் அப்படிங்கிறது கிடையாது. எதையாவது போட்டுட்டா இதுல வந்து கருண ரசமே இல்ல அந்த மாதிரி யூ கேன் நாட் கன்ஃபைன். பிகாஸ் ஒரு ஒரு கவி அவனுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படி என்ன பாவங்களை கொண்டு வந்து காண்பிக்க முடியுமோ அது வந்து அவனுடைய ஒரு சாமர்த்தியத்துல இருக்கு. சோ நிர்வேதகா எந்த விதத்துலயும் ஒரு இச்சா இல்ல, மோகம் மோகிச்சு போய் இருக்கிறது, அபஸ்மாரகா மறந்து போறது இல்ல வியாதி ரோகம், கிளானிகி மெலிஞ்சு போறது இல்ல வாடி போறது, இதெல்லாம் ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஆமாம், இந்த வியாதி, ஆமா க்ளானி, ஸ்மிருதி, ஆமா சமா, விஷாதா, விஷாதா ஜடதா, உன்மாதா சிந்தா பார்த்தோம்.
என்ன பண்ணிக்கலாம் அழகா வந்து ரசத்துக்கு ஒவ்வொரு ரசத்துக்கும் எது ஆலம்பனமா இருக்கலாம் எது உத்தீபனம் எது அனுபவம் எது வெபிச்சாரி பாவங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு இப்ப எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பந்து ஜனங்கள் நஷ்டமாகறச்சு. சோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் விபினே குவ சோச்சியம் ஜடா ஜடா நிபந்தனம் தவச்சேத்ப மனோகரம் வபுஹு அனயோர் கடனா விதே ஸ்புடம் நனு கட்கேன சிஷி சிரீஷ சிரீஷ கர்த்தனம் கர்த்தனம்னா வெட்டுறது. தசரதர் ராமன் வந்து காட்டுக்கு கிளம்புறான் வனகமனாய பிரஸ்திதம் ராமம் பிரதி வன காட்டுக்கு போகிற ராமனை பார்த்து தசரதஸ்ய உக்திகி தசரதர் சொல்றார் அந்த காட்டுல வந்து நீ ஜடாமுடி தரிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது எங்க உன்னுடைய இந்த அழகான வபுகு மனோகரமான ஒரு சரீரமுங்கிறது எங்க இது ரெண்டுத்தையும் போய் இந்த விதி வந்து சேர்க்கறது பாரு அப்படின்னா ஒரு பெரிய கத்திய வச்சுட்டு ஒரு சின்ன தும்பப்பூவ வெட்டுற மாதிரி இருக்குங்கிற நம்ம ரசத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா தசரதர் கதர்றார் தன் குழந்தை மனோகரமான ஒரு வபுகு உடல் குவ மனோகரம் வபுகு எங்க இந்த அழகான ஒரு வபுஸ் விபினே ஜடா நிபந்தனம் விபினே காட்டில் ஜடாமுடியை நிபந்தனம் தரிப்பது என்பது உனக்கு எங்க அப்படின்னு கேக்குறாரு. எங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்க்கைங்கிறதே கிடையாது ஆனால் விதேகே அனயோகோ கடனா விதிங்கிறது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது பாரு அது எப்படி இருக்குன்னா ஸ்புடம் கட்கேன ஒரு கத்தியினால் சிரீஷ சிரீஷன்னு ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தை கர்த்தனம் வெட்டுறது அதுக்கு உபமிதம் அவன் விதி பண்றது இருக்கு பாரு இந்த தும்பப்பூவ வெட்டுறது போல அங்க தசரதுக்கு தும்பப்பூ வெட்டுறதுக்கு ஒரு பெரிய கத்தி வேணுமா வேண்டாம் அவசியம் இல்ல. அதனால உன்னுடைய அழகான ஒரு வபுசுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஜடாமுடி தரிக்கிறத போய் விதி உனக்கு கொடுத்துட்டான் பாருன்னு தசரதர் கதர்றார். நம்ம வந்து அதுல வந்து ஒரு வி என்ஜாய் இட் பாத்தீங்களா நீங்க நம்மளோட நம்ம வந்து அத சொன்ன உடனே நம்ம ரசிக்கிறோம் ஆனா அது வந்து ஆனந்தப்படுறோம் எப்படி எழுதியிருக்காரு என்ன பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காருன்னு ஆனந்தப்படுறோம். அதுதான் ரசத்துக்கும் சோகத்துக்கும் உண்டான வித்தியாசம். தசரதருக்கு வந்து நோ வி ஃபீல் தி சோகம் ஆல்சோ பட் வி அப்ரிஷியேட் திஸ் திங் ஐயோ பாவம் எப்படி புலம்புறாருன்னு வி ஃபீல் இட் பட் வி அப்ரிஷியேட் தி அதர் அதர் பார்ட் ஆஃப் திஸ். ஆமா ஒரு காயினோட அனதர் பார்ட் சொல்லல அது மாதிரி ஒரு பக்கத்தை ரசிச்சாலும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா தசரதருக்கு என்ன தசரதர் வந்து சோகத்தை மாத்திரமா அனுபவிக்கிறார் அங்க. ஆமா ஆமா அவர் இல்லையா அதுதான் அந்த அனுபவிக்கிறது நம்ம தான். சோ உலகத்துக்கும் சாமாஜிகன் அனுபவிக்கிற ரசத்துக்கும் உண்டான வித்தியாசம் இல்லையா கருணத்துல இன்னும் அழகா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதை. எல்லாரும் ஓன அழுதுன்னு இருக்காச்சு நம்ம ஓன அழமாட்டோம் நமக்கு ஓன அழணும்னு தோணும் ஆனாலும் அதே சமயத்துல நம்மள அழ வச்சுட்டோம் பத்தியானுட்டு ரசிப்போம் இல்ல நம்ம கண்ணிலையும் தண்ணி வந்தா கூட என்னமா இருந்தது அப்படின்னு ஒரு நாடகம் தான் பாக்குறோம் வச்சுங்கோல சோகம் அனுபவிக்கிறோம் அது வந்து ரியல் லைஃப்ல சோகம் ஸ்தாயி பாவமா இருந்துட்டு நம்மளுக்கு கருணை ரசமா பரிமளிக்கிறது as a சமாஜிக்க எஸ் ரைட்டா ஸ்தாயி பாவனா அது உறைஞ்சிட்டு உள்ள இருக்குது தானே அது கம் அவுட் unless it comes out like a ரசம் it becomes a கருணா ரசம் கரெக்ட். சோ அத்ர அந்த அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா அத்ர ராமஹா ஆலம்பன விபாவஹா தஸ்ய வனகமன உத்தியமஹா உத்தீபன விபாவஹா உங்களோட மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் சோகஹா ஸ்தாயி பாவஹா தெய்வ நிந்தா அனுபவஹா விதிங்கிறாரு விதேகே கடனான்னு சொல்றாரு தசரதர். அதனால தெய்வ நிந்தாங்கிறது இங்க அனுபவஹா வந்துருக்கு
கிளானி விஷாதகா இதெல்லாம் வியபிச்சாரி பாவங்கள். விஷாதகா துக்கம் அவருக்கு இருக்கு. சோர்வு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு சோர்வு இருக்கு. இந்த சோர்வு தான் வந்து தசரதருக்கு அது வந்து வியபிச்சாரி பாவமா இருக்கு. இது முக்கியம். எல்லா ரசங்களுக்கெல்லாம் என்னன்னா நம்ம உதாகரணம் எடுக்கிறச்சே இந்த உதாகரணத்துல யாரு ஆலம்பன விபாவம், என்னது உத்தீபன விபாவம், எது சாய்பாவம், எது அனுபவம், எது விபச்சார பாவம்ங்கறத நோட் பண்ணி கொடுத்துருங்க, நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கருணத்துக்கும் கருண விப்ரலம்பத்துக்கும் பேதத்தை சொல்றாரு. கருணஸ்ய விப்ரலம்பாது பேதா அப்படின்னு இல்ல ஓ டெக்ஸ்ட்ல வந்து ஏவம் பந்து வியோக விபாவ விபவ நாசாதோ அபி உதாஹாரியம். ஓகே ஓகே, நமக்கு வந்து புத்திரன் கிளம்புறாங்கறத மாத்திரம் தானே இங்க தசரதர் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. பந்து வியோகம், பத்துக்கள் போகிறது, செல்வங்கள் நாசமாகிறது, இந்த உதாரணங்கள்லாம் நீங்க அங்கங்க பாத்துக்கோங்கன்னு இல்ல இல்லன்னா மகாபாரதத்துல ஸ்திரீ பருவால இன்னும் வசதியா இருக்கும் நிறைய இடங்கள். அடுத்தது அந்த அது இருக்கு, அது படிச்சு விடலாம். ஷோக ஸ்தாயிதையா பின்னஹா விப்ரலம்பாது அயம் ரசஹா விப்ரலம்பே ரதிஸ்தாயி புனசம்போக ஹேதுகா. சோ விப்ரலம்பே அப்படி கருணசி ஸ்திதி அனுபூயதே. விப்ரலம்பம்னா பிரிவு, லவ் அண்ட் செப்பரேஷன் சொல்றோம் இல்லையோ, ஆனா லவ் செப்பரேஷன் சொல்றதுனால அது வந்து சிங்காரத்துக்கு நடுவுல போடுறோம். வெறுமன செப்பரேஷன் மாத்திரம் இருந்ததுன்னா இஃப் தேர் இஸ் நோ ஹோப் ஆஃப் ரீஜாயினிங் யூனிட்டி கருணரசமா இருக்கும். சோ விப்ரலம்பே அப்படி கருணசிய ஸ்திதி அனுபூயதே, கருணத்தினுடைய ஒரு ஸ்திதியானது அனுபவிக்கப்படுகிறது. தத்ர கேச்சன கருணசிய அதிவியாப்திம் பக்தும் சக்னுவந்தி தத் சமாதானாய பிராஹ. அப்போ விப்ரலம்பத்திலும் கருணம் இருக்கே, அதையே வந்து சிங்காரத்துல போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க சமாதானம் சொல்றார் இந்த காரிக்க மூலியமாக. சோகஸ்தாயிதையா பின்னஹா விப்ரலம்பாது அயம் ரசஹா விப்ரலம்பே ரதிஹி ஸ்தாயி புனஹ சம்போக ஹேதுகா. புனஹ சம்போக ஹேதுகா, மறுபடியும் சேர்க்கைக்கு ஒரு ஹேது இருக்கிற காரணத்தினால சோக ஸ்தாயிதையா, இதுக்கு வந்து சோகம்ங்கிறது ஸ்தாயிபாவம். கருணரசத்துக்கு கருணரசிய சோகா ஏவ ஸ்தாயி ரூபத்தையா பாவ ஸ்தாயிபாவ காரணேன. அதுக்கப்புறம் விப்ரலம்பாத்துக்கு என்ன, விப்ரலம்ப ஸ்ருங்காராது பின்னஹா அது பிருதக் அஸ்தி. புனகாச்ச மறுபடியும் விப்ரலம்ப ஸ்ருங்காரே ரதிஹி ஸ்தாயி பாவேன வித்யதே, ரதி ஸ்தாயி பாவமா இருக்கு. ததா தேனைவ சஹா தத்ர புனரபி சஹா கருணஹா சம்போக ஹேது பவதி. ஏன்னா திருப்பி சேருவாங்கிற இதுல அது ரதி ஸ்தாயி பாவமா இருக்கு. அது ஏதஸ்மாது தத்ர ஸ்ருங்காரே அத்ர கருணே பேதே வர்த்தேதே வர்த்ததே அப்படின்னு அது போட்டிருக்காரு உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ல. சோ அதோட கருணரசம் முடிஞ்சிருத்தோம். நெக்ஸ்ட் வந்து